யாஷிகா ஆனந்த் தமிழ் சினிமாவின் கவர்ச்சி புயல், இருட்டு அறையில் முரட்டு குத்து, ஜோம்பி போன்ற பல படங்களில் நடித்தவங்க. இவங்க படங்களில் நடித்ததை விட பிக் பாஸில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் இவர் வந்து மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றார். ஸோ யாஷிகா ஆனந்த் எந்த அளவுக்கு புகழ் பெற்றாரோ அதே அளவுக்கு சர்ச்சையும் உடையவர். கடந்த 2021 தன்னுடைய நண்பர்களோட மகாபலிபுரத்தில் காரில் பயணம் செஞ்சபோது அதிவேகமாக செஞ்சதாலேயே அந்த கார் மிகப்பெரிய விபத்துக்குள்ளாகி யாஷிகா ஆனந்தோட தோழி வள்ளிச்சட்டி பவானி ஸ்பாட்லேயே உயிரிழந்துட்டாங்க. யாஷிகா ஆனந்த் பட்டு காயங்களோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டாங்க. பல மாதங்கள் பெட்டில் இருந்து படிப்படியாக குணமாகி தான் அவங்க மீண்டு வந்தாங்க. இப்போது பழையபடி படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அந்த வழக்கு அப்படியே தான் இருக்குது. யாஷிகாவோட கார் விபத்து குறித்த வழக்கு இப்போ விசாரணைக்கு வந்திருக்க போது அவங்க ஆஜராகவே இல்லை. அதாவது 21 ஆஜராக சொல்லியிருக்காங்க, ஆனால் யாஷிகா ஆனந்த் நேரில் ஆஜராகவே இல்லை. ஸோ இதனாலேயே நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, கடுப்பாகி யாஷிகா ஆனந்துக்கு பிடிவாரண்டே போட்டார். அதாவது 25 யாஷிகா ஆனந்த் கோர்ட்டில் ஆஜராகலை அப்படின்னா அவங்கள தாராளமாக கைது செய்யலாம் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே காட்டமாகவே சொல்லிட்டாரு. ஸோ யாஷிகா ஆனந்த் அவர்கள் தயவு செஞ்சு கோர்ட்டில் ஆஜராகணும், அவர் கைதை தவிர்க்கணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள்லாம் சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது குறித்து யாஷிகா ஆனந்த் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிஞ்சிடும்.